வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு முட்டைக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க, முட்டைக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, குழம்பு சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டைக்குழம்பு வைக்கிறதுக்கு 5 முட்டையை அவிச்சு எடுத்துருக்கோம். 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 1 கிராம்பு, ரொம்பவுமே சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு. ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து இது குக் பண்ணிக்கோங்க. தேங்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முட்டைக்குழம்புக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து பச்சையாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முட்டைக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 6-7 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்குழம்புல 1 உருளைக்கிழங்கை கட் பண்ணி ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஆயில் 1 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 3 நிமிஷம் இது வந்து நல்லா குக் ஆகட்டும். நம்ம வதக்கி வச்சுருந்த தேங்காய் வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு கொஞ்சம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். இந்த மசாலாவை நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் போல் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக 1 கொதி வரட்டும். குழம்பு வந்து பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த இந்த 5 முட்டையையும் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. லைட்டாக முட்டையோட 3 சைடும் கீரல் போட்டாச்சு. இப்போ இந்த முட்டையை லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனவுடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா. கரண்டி வச்சு கிண்டாமல் இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. மசாலா வந்து முட்டையில் எல்லா சைடும் படுற மாதிரி. 1 மினிட் மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணோடனே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 முட்டையை உடச்சி அதில் ஊற்ற போகிறோம். 1 உடச்சி ஊற்றின முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். முட்டைக்குழம்பு நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குழம்பு நல்லா மனமாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா காரசாரமாகவும் இருக்கும். இப்போது மூடி போட்டு மூடியாச்சு. 5 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம்.
சும்மா மணக்க மணக்க முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை முட்டை குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.